வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வயநாட் புதுச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அன்பார்ந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வருகின்ற சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம். மகத்தான மகர ராசி பக்த கோடிகளே, மகர ராசிக்காரா இப்போ ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருந்துருக்கீர்கள். உங்களது ராசிக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் வந்திருக்கு. நமக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுமோ அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீர்கள். கவலைப்படாதீங்கோ, உங்களது ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பாவ பலன்கள் தசாபுக்திக்கு ரீதியாக பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய மந்தகாரகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சில சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்கோ. கேஷை ஹேண்டில் பண்ணும்போது பொறுமை நிதானத்தோட செயல்படுறது நல்லது. வெளியில் செல்லும் போது நம்ம எவ்வளவு தொகை எடுத்துகிட்டு போயிருக்கோம், எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், பாக்கி தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க சிந்தனை பண்ணலனா தேவையில்லாத விரயங்களை தவிர்க்க முடியும். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மேல் அதிகாரிகளோட சௌஜன்யமாகவும் அன்பாகவும் பழகிறது அனுகூலத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரா சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது. சனிக்கிழமை மாலை நேரத்தில் அங்கஹீனம் உடையவர்களுக்கு உதவி செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மகர ராசி பக்த கோடிகள் சனிக்கிழமை மாலை நேரத்தில் நவக்கிரக வழிபாடு செய்கிறதும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சோஸ்திரங்களை பாராயணம் பண்ணுறதும் அனுகூலத்தை கொடுக்கும், தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். வைநாட் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்களது ஆத்மார்த்தமான அன்பான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கோ. இன்னும் பல ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான அபூர்வமான கருத்துக்களோட சிந்திப்போம், சந்திப்போம்.